கோவை செலக்கரசல் பகுதியைச் சேர்ந்த நரசிம்மன் வாசுகி தம்பதியரின் மகள் காரியுனி லட்சுமி தனியார் கல்லூரியில் எம்காம் பயின்று வரும் இவர் பரதநாட்டியம் மற்றும் சிலம்பம் பயிற்சியாளராகவும் உள்ளார். இந்நிலையில் பரதம், நாட்டுப்புற கலை மற்றும் தற்காப்பு ஆகிய கலைகளை இணைத்து உலக சாதனை புரிய விரும்பிய இவர் ஒரே நாளில் இரண்டு கலைகளையும் இணைத்து வெவ்வேறு உலக சாதனை புரிந்துள்ளார். வீரத்தமிழன் சிலம்பம் பயிற்சி பள்ளி மற்றும் கிராமிய புதல்வன் அகாடமி சார்பாக செலக்கரச்சல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற சாதனை நிகழ்ச்சியில் மாணவி காரணியலட்சுமி தலையில் கரகம் ஏந்தி ஒற்றைக்காலில் நின்றபடி 40 நொடிகளில் 56 முத்திரைகளை அபிநயம் செய்து சாதனை படைத்தார். பத்தாக்கம், மயூரம், கத்திரிமுகம், அஞ்சலி, கற்கடகம், தபோத்தம் என 56 முத்திரைகளையும் ஒற்றைக்காலில் நின்று தலையில் கரகம் வைத்து குறைந்த நேரத்தில் செய்து பீனிக்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்தார். இதனைத் தொடர்ந்து பானை மீது நின்றபடி தலையில் தீக்கரகம் ஏந்தி இரண்டு கைகளிலும் சிலம்பத்தை தொடர்ந்து சுற்றி இரண்டாவது உலக சாதனையும் இவர் படைத்தார். ஒரே நாளில் கிராமிய மற்றும் பரத கலையில் இரண்டு வெவ்வேறு உலக சாதனை படைத்த சாதனை மாணவிக்கு ஊர் பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்தனா்.